ஓசை சேண்டும் ரஷ்யா பாரிசில் ஏற்பட்ட குழப்ப ரஷ்யா வெளியிட்ட கேலி சித்திரம் ஒன்று பிரான்சை கடும் கோபத்திற்கு உள்ளாகி உள்ளதாக செய்தி வெளியாகி உள்ளது பாரிசில் உள்ள ரஷ்ய தூதரகத்தின் ட்விட்டர் பக்கத்தில் வெளியிடப்பட்ட கேலி சித்திரம் ஒன்று இந்த கோபத்திற்கு காரணமாகி உள்ளது இந்த நிலையில் வெளிவிவகார அமைச்சர் உடனடியாகவே ரஷ்ய தூதரை அழைத்து தனது கடும் கண்டனத்தை அவரிடம் தெரிவித்துள்ளது பிரசில்ஸ் நகரில் அதிபர் மேக்ரோனிடம் ரஷ்ய தூதரகத்தின் கேலி குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு அவர் தூதரக ராஜதந்திரிகளின் தவறு ஏற்றுக்கொள்ள முடியாத கேலி சித்திரங்கள் என்று கண்டனம் வெளியிட்டுள்ளார் நாங்கள் ரஷ்யாவுடன் மரியாதைக்குரிய முறையில் பேச்சுகளில் ஈடுபட்டு வருகின்றோம் போரில் சக தரப்புகளையும் மதித்து சமரச முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறோம் எனவே இது ஒரு தவறு என நான் நினைக்கின்றேன் அது திருத்தப்படும் என நான் நம்புகின்றேன் என பிரான்ஸ் ஜனாதிபதி மானுவேல் மேக்ரோன் தெரிவித்துள்ளார் இரண்டு கேலி சித்திரங்களில் ஒன்று நோயுற்று ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியமும் பல தடுப்பூசிகளை குத்தி சிகிச்சை அளிப்பதனை உருவகப்படுத்துகிறது நியோனாசிசம் ரஷ்ய எதிர்ப்புணர்வு மற்றும் கோவிட் நைன்டீன் நேட்டோ போன்ற பெயர்களில் தடுப்பூசிகள் ஏற்றப்படுகின்றன இந்த கேலிச்சித்திரம் பாரிஸில் உள்ள ரஷ்ய தூதரகத்தின் ட்விட்டர் பக்கத்தில் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது இது பாரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது